ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லுங்க முடிய சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ஐஎம்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஸோ இந்த கேம்பஸ் எங்கெல்லாம் இருக்குது, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அங்கே வந்துட்டு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் என்னென்ன மாதிரியான யூஜி கோர்சஸ் அண்ட் பிஜி கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்க போகிறீங்க, ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலோட இணையம் வந்துட்டு பார்த்திங்கன்னா துணுக்குமுட்டை, இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலயமா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி இதை பற்றியான பார்க்கலாம். இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 கேம்பஸஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கொச்சின், கொல்கட்டா, மும்பை, நவி மும்பை, அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம். ஸோ இந்த 6 கேம்பஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஜி கோர்சஸ் அண்டு பிஜி கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த யூஜி கோர்சஸில் வந்துட்டு அவங்க இன்ஜினியரிங் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎஸ்சி கோர்சஸ், பிபிஏ கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்டெக், ஸோ இந்த அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஜி கோர்சஸ் அங்கே என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிடெக் மெரைன் இன்ஜினியரிங். ஸோ இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கொல்கட்டா, மும்பையில் வந்துட்டு இருக்குது. பிடெக் இன் நேவல் ஆர்கிடெக்சர் அண்டு ஓஷன் இன்ஜினியரிங், ஸோ இந்த கோர்ஸ் விசாகப்பட்டினத்தில் இருக்குது. பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்சஸ், ஸோ இது சென்னை, கொச்சின், அதுக்கப்புறம் நவி மும்பை இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், ஸோ இது வந்துட்டு சென்னை அண்டு நவி மும்பையில் இருக்குது. அதுக்கப்புறம் பிபிஏ இன் லாஜிஸ்டிக்ஸ், ரீட்டைலிங் அண்டு இ காமர்ஸ், ஸோ இது சென்னை அப்புறம் கொச்சின் கேம்பஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ரண்டிஷிப் எம்படட் பிபிஏ மேரிடைம் இன் லாஜிஸ்டிக்ஸ், இந்த கோர்ஸ் வந்துட்டு விசாகப்பட்டினத்தில் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூஜி கோர்சஸ், ஸோ இது இந்த கேம்பஸஸ்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜி கோர்சஸ், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ், எம்டெக் இன் நேவல் ஆர்கிடெக்சர் அண்டு ஓஷன் இன்ஜினியரிங், ஸோ இது வந்துட்டு விசாகப்பட்டினம் கேம்பஸில் இருக்குது. அதுக்கப்புறம் எம்டெக் இன் ட்ரெட்ஜிங் அண்டு ஹார்பர் இன்ஜினியரிங், ஸோ இதுவும் விசாகப்பட்டினம் கேம்பஸில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எம்டெக் இன் மெரைன் டெக்னாலஜி, ஸோ இந்த கேம்ப் இது வந்துட்டு கொல்கட்டா கேம்பஸில் இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிஏ இன் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ இது சென்னை, கொல்கட்டா, விசாகப்பட்டினம், கொச்சி, ஸோ இந்த 4 கேம்பஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிஏ இன் போர்ட் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னை அண்டு கொச்சின் கேம்பஸஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிஜி கோர்சஸ், ஸோ யூஜி கோர்சஸ் அண்டு பிஜி கோர்சஸ் வந்துட்டு இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு காலேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கீழே ரன் பண்ணக்கூடிய 6 கேம்பஸஸில் இந்த கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஐஎம்யூசிஇடி அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது உள்ளே போக முடியும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் படித்து முடித்த உடனே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே கூட வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது போக நிறையா ஹார்பர் அண்டு ஷிப்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ நிறைய ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இந்த கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுக்க மேரிடைம் அகாடமினே வச்சிட்ருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் எது பெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஐஎம்யூ இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வேலை வாய்ப்புகளும் இருக்கும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ முன்னாடி வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கம்மியாக படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது, நீங்கள் இதில் ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் ஐஎம்யூ சிஇடி எக்ஸாம் எழுதி இந்த என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஐஎம்சிஇடியை பற்று. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள்,
நம்ம சேனல் துணுக்குமுட்டைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் எல்லா வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் வந்துட்டு கொடுத்து வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் நம்ம கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு கட்டாயமாக கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ வந்துட்டு கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு எடுத்து கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.